Hi friends, welcome to Live or Chennai. This is Mr. Nivas. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லேண்ட்ஸ்கேப் வரையலான்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக அது மகாபலிபுரம் டெம்பிள் இருக்கீங்களா, ஸோ அது வந்து ஒரு சன்செட்டில் இருக்கும்போது எப்படி இருக்கும், அதை வரைஞ்சா எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை வந்து நம்ம போஸ்டர் கலரில் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் த்ரிஷாவும் நம்ம போஸ்டர் கலரில் தான் பண்ணியிருந்தோம். ஸோ இதையும் போஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், அந்த ஃப்ரேமில் இருக்க பேஸ் கலர், நான் பேஸ் ஐ மீன் அந்த மிடில் பாயிண்ட் ஸ்கைக்கும் அந்த சப்ஜெக்டுக்குமான ஸ்பேஸை வந்து நான் டிவைட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அந்த பெரிய டவர் இருக்கு இல்லைங்களா, அந்த பெரிய டவர் எங்கே வரப்போகுதுங்கிறத வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் வெர்டிக்கல் லைனாக. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காம்போசிஷன். ஸோ இந்த ஷீட்டோட ஃப்ரேமில் அண்ட் அந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு ட்ரையாங்கல் ஷேப் தான் இல்லையா, அது ஓவரால் அவுட்டர் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கல் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு ட்ரையாங்கல் பேஸ் லைன் வரைஞ்சிக்கலாம். ஸோ எப்போவுமே வந்து நீங்கள் சப்ஜெக்ட் ஒரு லேண்ட்ஸ்கேப் எதோ வரையும் போது அது முதல்ல அந்தந்த ஏரியாங்கிறத நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கணும். ஃப்ளோ ஐ மீன் கீழே ஏர்த் எங்கே வரப்போகுது, சப்ஜெக்ட் எங்கே வரப்போகுது, மெயின் கோர் என்னங்கிறத நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த சின்ன டவர் பக்கத்துலேயே இது வரப்போகுது சரிங்களா. ஸோ அதுக்கும் ஒரு அவுட்டர் ஃபார்ம் நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ அந்த சன் எங்கே வருதுன்றதை மார்க் பண்ணிவிட்டு, ஸோ இதுதான் உங்களுக்கு மெயின் சப்ஜெக்ட். அண்ட் ரைட் சைடில் வந்து ட்ரீ வரும், அந்த ட்ரீயும் நம்ம லைட்டாக மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசிக் ஃபண்டமெண்டலான இந்த அவுட்லைன் ஃபார்ம். ஸோ இது முடித்ததுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம டீட்டெயிலிங் போகலாம். ஸோ இங்கே ட்ரீ வரப்போகுதுங்கிறத நான் மார்க் பண்ணுறேன் புரியுதுங்களா. ஸோ ட்ரீ இங்கே வரப்போகுது. ஸோ ஓகே, நான் அதை டைம் லேப்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த டீட்டெயிலிங்லாம் நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரைஞ்சிப்போம். அந்த டவரில் இருக்கிற லேயர் பை லேயராக இருக்கிற அந்த அடுக்குகளை நம்ம வரைஞ்சிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக பெயிண்ட் பண்ணிடலாம். இருக்கிறதுலே தான் கஷ்டமானது, பட் ஆல்ரெடி நமக்கு ஓரளவுக்கு தெரியுங்கிறதுனால நம்ம ஒரு இந்த ஃபார்ம்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம அழகாக அந்த லைன்ஸ் வரைஞ்சிக்கலாம். ஆக்சுவலி சில் அவுட் மெத்தடுங்கிறதுனால சில் அவுட் ஃபோட்டோ தான் இது, பட் நம்ம வெறும் அவுட்டர் லைன் மட்டும் பண்ணிவிட்டு கூட பிளாக் அடிச்சிக்கலாம் பேக்ரவுண்ட் பண்ணிவிட்டு. பட் இருந்தாலும் நமக்கு அந்த ஒரு அக்யூரசி வரணுங்கிறதுக்காக நம்ம எக்ஸாக்டாக அந்த சென்டர் லைன்லாம் நம்ம வரைஞ்சி பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டவர் ஆக்சுவலாக ஈஸியாக வந்துடும் நமக்கு. ஸோ அதை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் மேலே. எப்போவுமே வந்து உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டாக தெரியுதுன்னா நீங்கள் பேஸ் லைன் போட்டுக்கோங்க, எங்கெங்கே வரப்போகுதுங்கிறத வந்து நீங்கள் ஒரு ரஃபாக மார்க் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இங்கே தான் இந்த சப்ஜெக்ட் வரப்போகுதுங்கிறத வந்து முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வரையும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த சின்ன டவரையும் நம்ம சைமல்டேனியஸாக பக்கத்தில் வரைஞ்சிட்டு ஃபைனலாக என்ன பண்ணுவோம், நான் இதை வந்து கொஞ்சம் இதில் இந்த பிக்சரில் ஆக்சுவலாக வேறு மாதிரி இருக்குது,
நான் அந்த பின்னாடி வந்து காம்பவுண்ட் வர மாதிரி வரைஞ்சிப்பேன், ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுனால. ரொம்ப டீட்டெயிலிங்லாம் பண்ணலை, பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாங்கிறது தான் நம்மளோட கான்செப்டே. ஸோ அதில் சின்ன சின்ன டீட்டெயிலிங், அது வந்து எல்லாமே ஜாமெட்ரிக்கல் ஷேப்பாக தான் இருக்கும், ஏன்னா அது ரொம்ப ஓல்டு டெம்பிள்ங்கிறதுனால நிறைய ஸோ டிஸ்ட்ராய் ஆகிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நான் அந்த அவுட்டர் லைன் மட்டும் கொஞ்சம் டார்க்காக வந்து அவுட்லைன் பண்ணிக்கிறேன், ஏன்னா நம்ம பேக்ரவுண்ட் தான் ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த அவுட்லைன் வந்து நமக்கு மறையக்கூடாதுங்கிறதுனால இந்த சைடில் இருக்கிற லைனை மட்டும் கொஞ்சம் போல்டாக நான் வரைஞ்சிக்கிறேன். போல்டாக வரைஞ்சாச்சு. ஸோ இப்போ அந்த மிடில் லைனையும் நம்ம போல்டாக வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த அவுட்லைன் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், லைட்டாக அந்த தேவையில்லாத லைன்ஸ்லாம் போட்டோம் இல்லையா, அந்த பேஸ் லைன் அந்த சப்போர்ட் லைன்லாம் நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்னென்னா பேக்ரவுண்ட், ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், சன்னுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு எல்லோவில் ஒயிட் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபஸ்ட் லேயர் மாதிரி நான் அதை கவர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதை சுற்றி ஆரஞ்ச் அண்டு ரெட் அண்ட் ஆரஞ்சை மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ் லேயராக பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அது எல்லாமே பாயிண்டட் ரவுண்ட் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறேன், மீதி கொஞ்சம் பெரிய ஏரியா கவர் பண்ணும்போது மட்டும்தான் ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணுவேன். ஸோ கலர் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ அதனால் உங்களுக்கு லேயர் மாதிரி தெரியும். இது கொஞ்சம் ரியல் டைம் வீடியோ, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் காட்டுவேன், ஸோ அதுக்கப்புறம் டைம் லேப்ஸில் தான் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இமேஜ்லேயே வந்து ரொம்ப டார்க்காக தான் இருக்குது சப்ஜெக்ட்டு, பட் இருந்தாலும் நம்ம வந்து லைட்டாக தான் பண்ணியிருப்போம் பெயிண்டிங்கில். ஸோ கலர் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதனால தான் டைம் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சன்னை சுற்றி இருக்கிற ரெட் கலர் அண்ட் அந்த ஆரஞ்ச் கலர் வச்சு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ கொஞ்சம் அப்படி பாருங்கள், கொஞ்சம் மைனியூட்டாக இது பாயிண்டட் ரவுண்ட் ப்ரஷில் வச்சு தான் நான் ஆக்சுவலாக அந்த லேயரை வந்து கிரியேட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து கொஞ்சம் தூரம் ஸ்ப்ரெட் ஆகுது இல்லையா, அதனால் கொஞ்சம் அடிச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து அந்த கிரே கலர் ஃபார்ம் அந்த ஸ்கையில் இருக்கிற அந்த க்ளவுட்ஸை வந்து கிரே கலர் மிக்ஸ் பண்ணி நம்ம அடிப்போம். ஸோ அதெல்லாம் நம்ம டைம் லேப்ஸில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆரஞ்சை மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன்னா, ஸோ அதை அப்படியே கொஞ்சம் மேலே போக போக டைல்யூட் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு பேஸாக வந்து ஆரஞ்சை மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு கிரே கலரை வந்து ஃபுல்லாக நம்ம அடிச்சுட்டு லைட்டாக ப்ரௌன் மிக்ஸ் பண்ணி அந்த டார்க்கு அந்த கிரே எங்கே இருக்கோ அங்கே அடிச்சுக்கலாம்.
ஸோ இப்போ என்னென்னா நம்ம அந்த லைட் கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா நார்மல் அந்த ரவுண்ட் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு வந்து ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஃப்ளாட் ப்ரஷில் வந்து ஆரஞ்சில் வந்து ஒயிட் மிக்ஸ் பண்ணி லைட்டாக பிளாக் மிக்ஸ் பண்ணதும் அது ஒரு லைட்டு கிரேஷ் ஆரஞ்சு மாதிரி வருது. ஸோ அதை வந்து ஒரு பேஸ் லேயராக முதல்ல அடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எங்கெல்லாம் டார்க் வருதோ அங்கெல்லாம் டார்க் கிரே மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு அந்த லேயர்லேயே அடிச்சிட்றேன். கலர் மிக்சிங் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், நான் கலர் அடித்ததுக்கப்புறமும் அந்த அவுட்லைன் நல்லாவே தெரியுது பாருங்கள். ஸோ அதுக்கு தான் முதல்ல நம்ம டார்க்காகவே அந்த அவுட்லைன் வந்து திக்காக வரைஞ்சது. இப்போ பாருங்கள், அந்த சைட்லலாம் அந்த ப்ரௌன் அந்த டோன்லாம் நம்ம அடிச்சிடுறோம். இப்போ அந்த சன்னுக்கிட்ட இருக்கிற அந்த ஸ்கைலாம் வரைகிறது தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அங்கே பாருங்கள், அந்த கிரே டோனை வச்சு நான் அப்படியே அந்த ஆரஞ்சில் வாஷ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக போஸ்டர் பொறுத்த வரைக்கும் என்னென்னா வெட்டாக இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், ட்ரை ஆனது அப்புறம் கலர் மாறிடும். ஸோ நல்ல சில டைம் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணியே பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அந்த ஸ்கை கிட்டலாம் அந்த சன்னு கிட்டலாம் வந்தாச்சு. இந்த இடம் மட்டும் தான் கொஞ்சம் டீட்டெயிலிங் இருக்குது. கலர் மிக்சிங் தான் இதில் விஷயமே. கலர் கரெக்டாக மிக்ஸ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக கலர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை வாஷ் பண்ணிக்கலாம். இப்போது அந்த இடத்துல எங்கெல்லாம் டார்க் இருக்கோ அங்கெல்லாம் வந்து டார்க் வந்து இம்ப்ரோவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கைலாம் அவங்களை ஓரளவுக்கு ரியலாகவே வந்திருக்கும். இதை காஞ்சதுக்கப்புறம் கலர் மாறிடும். இது ட்ரையாக இருக்கும் போது வெட்டாக இருக்கும் போது ஒரு மாதிரி இருக்கும், அப்புறம் காஞ்சதுக்கப்புறம் கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓரளவுக்கு அந்த ஸ்கை எஃபெக்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது நீங்கள் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க சப்ஜெக்ட்லாம் முடித்தால் தான் அந்த ஸ்கை வந்து இன்னும் ரியலாக தெரியும். இப்போ ஸ்கை மட்டும் பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு தனியாக தெரியும் ஒரு மாதிரி. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிட்டேன், அந்த டெம்பிளுக்கு வந்து பிளாக் அண்ட் ரெட்டு அண்ட் ப்ரௌன் மிக்ஸ் பண்ணி, ஸோ அதை மட்டும் நம்ம எங்கே வரணுமோ அவங்க கரெக்டாக அந்த டார்க் ஷேப்லாம். ஆக்சுவலாக இதுவுமே கூட உங்களுக்கு இப்போ வெட்டாக இருக்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ட்ரை ஆனதுக்கப்புறம் பாருங்கள் ட்ரை ஆனதுக்கப்புறம் டல் ஆகிடும். ஸோ இப்போ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த டார்க் அவுட்லைன் பேஸ் பண்ணி நம்ம இதை ஃபுல் டார்க் வச்சுட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காம்பவுண்டு அண்ட் அந்த பக்கத்தில் இருக்கிற ட்ரீ அதுக்கெலாம் பண்ணோம். இது நம்ம டார்க்காக பண்ணுறதுக்கான ரீசன் இருக்குது. இதுவே ஃப்ராக்சுவலாக டார்க் கிடையாது, இதுக்கப்புறம் நம்ம பிளாக் வைக்கும்போது தெரியும்.
நான் ரொம்பவுமே டார்க் வேணாங்கிறதுனால தான் இது வந்து ஆக்சுவலாக காம்பவுண்ட் வந்து நான் ஸ்டோன்லேயே போட்டேன். ஸோ அதில் இருக்க மாதிரி பண்ணலை. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பேஸ் லேயர். இப்போ அந்த டெம்பிள் பக்கத்தில் இருக்கிற அந்த செடிலாம் நம்ம வரைகிறோம், அந்த புஷஸ் அந்த ட்ரீலாம். ஸோ ரைட் சைடில் தான் ஆக்சுவலாக ட்ரீ இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறோம், க்ரீன் கூட பிளாக் மிக்ஸ் பண்ணி ரொம்பவும் பிளாக் இல்லாமல் ஒரு க்ரீன் கொஞ்சம் டாமினேட் பண்ணுற மாதிரியே க்ரீனில் வச்சு தான் பண்ணுறேன். அப்புறம் லேட்டராக அதில் பிளாக் ஆட் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து இப்போ லைட்டாக க்ரீன் இருக்க மாதிரியே கொஞ்சம் அந்த ட்ரீலாம் அப்படி இருக்க மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ட்ரீலாம் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், ஏன்னா அந்த ட்ரீக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும், ஸ்டைல் வரும். ஸோ இதை வந்து அப்படியே நம்ம அந்த ஸ்ட்ரோக்குக்கு ஏற்ற மாதிரியே நம்ம அந்த ட்ரீயை வந்து பண்ணிக்கணும். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ட்ரீக்கான அந்த கேரக்டரை வந்து லைட்டாக நம்ம பண்ணணும், ஏன்னா அப்போ தான் அது வந்து ரியலாக இருக்கும். இல்லைன்னா இது ஆக்சுவலாக இது ஃபஸ்ட்டு டோன் தான், தெரியுதுங்களா? நான் ஃபஸ்ட்டு அந்த டெம்பிள் வந்து நான் ஃபஸ்ட் அடிக்கும்போது அந்த இருந்த கலருக்கும் இப்போ நல்லா மாறி இருக்கு பாருங்கள். நான் ஃபஸ்ட் அடிக்கும்போது பிளாக் மாறி தெரிஞ்சது, இப்போ அது ட்ரை ஆனதுக்கப்புறம் வேறு டோன் மாறிடுச்சு பாருங்கள். மேபி லைட் டு லைட் வந்து மாறும். இன்னொன்று, இப்போ வந்து என்ன பண்ணலாம், இதை வந்து நம்ம இப்போ கொஞ்சம் அந்த சன் அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுவோம், நான் பிளாக் வச்சு கொஞ்சம் டீட்டெயிலிங் பண்ண போகிறேன். இது ஆக்சுவலாக அங்கே இருக்கிற டீட்டெயிலிங்னு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் அப்படியே ஃப்ளாட்டாக இல்லாமல் கொஞ்சம் டீட்டெயிலிங் இருக்கட்டும்ங்கிறதுக்காக நான் இப்போ இந்த பிளாக்லாம் வச்சு கொஞ்சம் பண்ணுறேன். அப்போ தான் தெரியும் உங்களுக்கு அந்த லேயர்லாம் பிரியிறது. ஸோ அந்த கீழே இருக்கிற ஏரியாலாம் கொஞ்சம் அப்படியே ஓரளவுக்கு அந்த டெப்த்து பிரிச்சிட்டனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த ரியலிசம் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கை ரொம்ப பிரைட்டான மாதிரி தெரியுதுல, அது ஆக்சுவலாக பிரைட்டு கிடையாது, சன்லைட் வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது, லைட்டு பிரைட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி தெரியுது. ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மாறிடும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக டீட்டெயிலிங் நம்ம இந்த பேஸ் டோனில் இருந்து பேஸ் கலர் அடித்ததுக்கப்புறம் பிளாக் வச்சு டீட்டெயிலிங் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இப்போ கலர் கொஞ்சம் மாறி இருக்கும். ஸோ அது வந்து அந்த லைட் டு லைட் மாறுது.
ஸோ இந்த டெம்பிள் சென்னை டெம்பிளை நம்ம ஏக்குள்ள வரைஞ்சிக்கலாம். ஸோ இதையும் நம்ம அப்படியே கொஞ்சம் டீட்டெயிலிங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளாக் லைன்லாம் டீட்டெயிலிங் பண்ணிவிட்டு ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இது டார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த செடி மரம்லாம் நம்ம வந்து பிளாக் மிக்ஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இது காம்பவுண்டு. ஸோ காம்பவுண்டு முதல்ல முடிச்சுக்குவோம். சில ட்ரீ வந்து இது வரைஞ்சதுக்கப்புறம் அழகாக இருக்கும். ட்ரீ ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் இதில். ஸோ இந்த காம்பவுண்டை நம்ம வரைஞ்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பின்னாடி இருக்கிற அந்த ட்ரீலாம் வரைஞ்சிட்டோன்னா நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்த மாதிரி ஆகிடும். இப்போ இந்த ட்ரீ தான் பண்ணுறேன். பின்னாடி இருக்கிற ட்ரீலாம் வந்து பிளாக் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அந்த டார்க் ஷேட் வரணுங்கிறதுக்காக இப்போ நான் க்ரீனாக தான் நான் வச்சுருக்கேன். ஸோ பியூர் க்ரீனாக இல்லாமல் பிளாக் மிக்ஸ் பண்ணி டார்க் ஷேட் வச்சுக்கிறேன் கொஞ்சம். கொஞ்சம் டார்க் பண்ணிட்டேன் அந்த இதெல்லாம். ட்ரீ வந்து கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இது ட்ரீயை வந்து டார்க் பண்ணிட்டோன்னா இப்போ உங்களுக்கு வந்து எல்லாமே ஃபினிஷிங் பக்கம் வந்துடும். ஸோ இதுதான் ஆக்சுவலாக ஃபைனல் டச்சு. ஸோ இந்த ட்ரீ அண்ட் இந்த பேக்ரவுண்ட் புஷஸ்லாம் வரையும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா ட்ரீக்கு வந்து நிறைய அந்த பிரான்ச்சஸ்லாம் வருது. ஸோ அந்த பிரான்ச்சஸ் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுங்கள். ஸோ ஏன்னா அது வந்து இன்னும் அந்த ஒரு ரியல் ஃபோட்டோகிராஃபி எஃபெக்ட் வந்து கொடுக்கும். அது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப மைன்யூட்டான ப்ரஷ், 0.0 ப்ரஷ் வச்சு பண்ணுங்கள். இந்த லீஃப்லாம் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா பாயிண்ட் ப்ரஷ் 0 இல்லை 0.1 அந்த மாதிரி ப்ரஷ்லாம் வச்சு தான் நீங்கள் பண்ணணும்.
அந்த சின்ன சின்ன குட்டி குட்டி பிரான்ச்சஸ்லாம் வந்து அந்த சின்ன சின்ன அவுட்லைன் வச்சு பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். நீங்கள் எத்தனை பேர் இது ஃபீட்பேக் கொடுக்குறீங்கன்னு. ஸோ இது வந்து பாருங்கள், இன்னும் இப்போ பிளாக் மேலே ஆட் பண்ணுவேன். ஸோ அந்த ட்ராயிங் சொல்லி செலோடேப் போட்டிருக்கேன், இப்போ நான் பிளாக் ஆட் பண்ணுறேன் அங்கே அந்த சென்டர்லலாம். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரியல்னஸ் வந்துடும். ஸோ இப்போ அந்த பிளாக் அடிக்க அடிக்க தான் உங்களுக்கு வந்து அந்த ரிச்னஸ் வருது பாருங்கள். ஏன்னா இது ஆக்சுவலாக இந்த இமேஜ் வந்து சில் அவுட்டுங்கிறதுனால அதை நீங்கள் பிளாக் அடிக்க அடிக்க தான் அதோடய ஒரிஜினாலிட்டி வந்து உங்களுக்கு வரும். ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த செல்லோடேப்பை வந்து நம்ம பிரிப்போம். பிரித்தோம்னா உங்களுக்கு அழகாக வந்துடும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாளாக நம்ம வெறும் போர்ட்ரேட் பெயிண்டிங்கும் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ ஒரு சேஞ்சஸ்க்காக ஸோ ஒரு லேண்ட்ஸ்கேப் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இப்போது மானுமெண்ட், ஐ மீன் இந்த மகாலிபுரம் மானுமெண்ட் எடுத்து பண்ணியிருக்கேன். ஸோ உங்களெலாம் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், என் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இது மாதிரி வித்தியாசமான எதனா ஒரு சப்ஜெக்டில் நான் வரைகிறேன். ஸோ பார்க்கலாம், தேங்க்யூ.